தவறை செய்தான் ஒரு மனிதன், தெரிந்ததுதான். மீண்டும் கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்பதற்காக 99 கொலை செய்தான், தேடினான், கேட்டான், இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள். ஓடினான், ஓடினான், அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான், அறிஞரை மன்னிப்பு உண்டா, 99 கொலைகளா, மன்னிப்பு கிடையாது உனக்கு. கோபத்தில் அவரையும் கொலை செய்து 100 ஆக்கினான், 100 கொலை செய்ததற்கு பிறகும் உள்ளம் தட்டியது, தட்டியது, செல் தௌபாவை நோக்கி, செல் பாவ மன்னிப்பை நோக்கி. இன்னொரு அறிஞரை கண்டான், கண்டறிந்தான், எனக்கு தௌபா இருக்கிறதா? ஆம், இருக்கிறது தோழரே. ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில், அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள். முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாவுகளால் கூறிவிட்டால் 1000 படிப்பினைகளை எழுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில். செல் நீ அந்த ஊருக்கு. கிளம்புகிறான், திருந்த வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயணத்தை மேற்கொள்கிறான். செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான். நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள், தீயவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள். நல்ல மலக்குகள் சொல்லுகிறார்கள், இந்த உயிரை நல்லவர் நல்ல மலக்குகளாக நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான், தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பு? அவர் கடந்து வந்த தூரம் அவர் அடைய இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், நல்ல மலக்குகள், நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். பாவம் செய்யக்கூடியவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், பாவைகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். அளந்து பார்த்தால் நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது. கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள். கொஞ்சம் நில்லுங்கள். ஆனால் நடந்தது வேறு, நடந்தது வேறு. என்ன நடந்தது? உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார்? மாற்றியவன் யார்? 100 கொலை செய்தவனை ஏன் மாற்றினான்? 100 கொலை செய்தாலும் தன்னிடத்திலே நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், பூமியே உன் அளவை குறைத்துக்கொள், பூமியே உன் அளவை நீட்டிக்கொள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அருளை புரியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வுடைய அன்போடு தொழுகையில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கேட்டுங்கள், உங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியா ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்தால் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ஏன்? அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல அந்த கண்ணீருடைய அர்த்தம், அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்திலே அறிவான். ஆனால் எமக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம், எந்த உணர்வும் இருக்காது. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறுவோம், எந்த உணர்வும் இருக்காது.
ஏன் அதனுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இந்த வார்த்தை கூடிய அர்த்தம் எனக்கு தெரியும். கையை உயர்த்துங்கள். சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல, என்னை எம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்து. எத்துணை ஆண்டுகள் தொழுகிறோம், எத்துணை தராவிகளுடைய தொழுகையை அடைந்தோம், ஆனால் கடமைக்காகத்தான் இன்னும் எம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பால் அல்ல. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் எம்முடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.